அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி தமிழில் நம்ம ஒரு பாடல் பார்க்கலாம். இல்லை ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அது எத்தனாவது பாடம் அப்படின்னா ஐந்தாவது. பாடத்தோட தலைப்பு ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கவிமணி சுப்பிரமணிய பாரதியார். சரியா, இது வந்து ஒரு குழந்தை பாடல். நாம் இப்போ நம்மளுக்கு வந்து பாடலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பாடலை நீங்களும் வீட்டில் வந்து உங்களோட பெற்றோர்கள் உதவியோடு பாடி மகிழ் அதாவது பாடி காமிங்க. சரியா, மத பாடலை பார்க்கலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. குழந்தைகளால் என்ன செய்யணும் அப்படின்னா ஓடி ஆடி தான் விளையாடணும். ஒரு சோர்வாக என்னது உட்காரக்கூடாது. எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும். யாரையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எனது குழந்தைகளை வந்து திட்டக்கூடாது அப்படின்னு தான் இந்த முதல் நான்கு வரிகளில் சொல்லியிருக்காங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா அது வந்து எனது ஒரு நல்ல பழக்கம். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. மாலையில் என்ன செய்யணும்? காலையில் விளையாடாமல் சாயந்தரம் மாலை பொழுதில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விளையாடணும். இந்த ஒரு வழக்கத்தை வந்து நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். என்னது எந்த ஒரு ஜாதியுமே இருக்கக்கூடாது. ஒருத்தவங்கள என்னது உயர்ந்த ஜாதி உடையவங்க, கீழ் ஜாதி உடையவங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா என்னது அது ஒரு பாவம். நீதி உயர்ந்த மதிக்கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. நீதி என்னது ஒருத்தவங்களை வந்து அறிவு உடையவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா படித்தவங்க தான். அதே மாதிரி அன்பு அதிகமாக இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் வந்து யார் அப்படின்னா உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த பாடலை பார்ப்போம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. சரியா, இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க? சுப்பிரமணிய பாரதியார். இந்த பாடலை நீங்களும் என்ன செய்யுங்க, அவங்க பெற்றோர்கள் உதவியோட ஒரு முறை பாடி பாருங்கள். நன்றி மாணவர்களே.